வந்து எப்படி வந்து ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணது அப்படி பார்த்தோம். இந்த பார்ட் வந்து எப்படி பாசிவ்ல இருந்து எப்படி ஆக்டிவ் பண்றது அப்படியே வந்து ரிவர்ஸ் தான். என்ன பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஆப்ஜெக்ட் முன்னாடி வச்சு எழுதணும். இப்ப சப்ஜெக்ட் முன்னாடி வச்சு எழுத போறோம். எது சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சு இந்த இடத்துல ரொம்ப ஈஸி, எங்க பைக் பக்கத்துல இருந்தாலும் சப்ஜெக்டா இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இதை வந்து ஆப்ஜெக்டா இருக்கும். பாருங்க, பை மீ அப்படின்றது சப்ஜெக்ட். பை மீன் வந்து என்ன அர்த்தம், ஐ. அப்ப ஐ போட்டுருவோம். அடுத்து இங்க பாக்கணும் என்ன வந்துருக்குன்னா ஈஸ், இங்க பிரசன்டன்ஸ் வந்து அங்க பிரசன்டன்ஸ் தான் வரணும். இப்ப ஈஸ் அக்செப்டட், இப்ப ஈஸ் வந்து வெர்ப் தெரியும் வந்து என்ன அர்த்தம், வெறும் வெர்ப் போட்டு எஸ்எப் பண்ணும். இங்க எது வெர்ப்னா வந்து அக்செப்டட். அக்செப்டோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னன்னா அக்செப்ட், ஐ அக்செப்ட். அக்செப்ட் அப்படி போட்டு ஆப்ஜெக்ட் கிஃப்ட் இது கிஃப்ட் ஆகலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்தது பாருங்க, இங்க எது பை வச்சு வந்திருக்கு, த நாய்ஸ். அப்ப நாய்ஸ் த நாய்ஸ்ன்றது தான் வந்து இந்த சப்ஜெக்ட் ஆகும். இது த நாய்ஸ் அப்படின்னு போட்டுங்க. பாருங்க, இங்க என்ன வந்துட்டு வேர் டிஸ்டர்ப்டு, வேர் வந்து வெர்பு த்ரீ வந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணும், வெறும் வெர்பு டூ மட்டும் போடணும். டிஸ்டர்ப்டோட வெர்பு வந்து வெர்பு டூ வந்து டிஸ்டர்ப்டு தான். அப்ப த நாய்ஸ் டிஸ்டர்ப்டு தி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பாருங்களேன், இங்க என்ன வந்து பை தெம் வந்திருக்கு. பை தெம் வந்து என்ன பண்ணா வந்து தே போடணும். அப்ப தே அதே போல சேம் வாஸ் எண்டட். வாஸ் வந்து வெர்ப் 3 வந்திருக்கு. அந்த மாதிரி அடுத்து வெறும் வெர்ப் 2. அப்ப இதனுடைய வெர்ப் 2 என்னன்னா எண்டட் தான். தே எண்டட் தி கேம். இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி போட்டாச்சு. அடுத்து பைப் இஸ் ஃபிட்டட் பை தி பிளம்பர். பை வச்சு வந்திருக்கு. அப்ப பிளம்பர் நேம் வச்சு வந்து அப்படியே போட்டு வந்தா பிளம்பர்ன்றது தான் வந்து சப்ஜெக்ட். த பிளம்பர் ஈஸ் ஃபிட்டட் வந்திருக்கு. ஈஸ் ஃபிட்டட் வந்தாலே நம்ம வெர்ப் வந்து வெர்ப் மட்டும் போடலாம், இல்ல வெர்ப் போட்டு எஸ் போடலாம். அப்ப உங்க பாருங்க ஃபிட், இந்த ஃபிட் எப்பவுமே வெர்ப் வந்து ஃபிட்ஸ் னு வரும். ஃபிட் னு போடாத மீனிங் தராது. தி பிளம்பர் ஃபிட் அப்படிங்கறது ஃபிட்ஸ் தி பைப் அப்படி போடும். தி பைப் ஆ ரொம்ப 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 சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, தி சாங்ஸ் ஆர் பீயிங் சங் பை ஹர். பாருங்க பை ஹர் வந்திருக்கு. பை ஹர் வந்தா ஷீ போடணும். ஷீ போட்டாச்சு. அங்க என்ன வந்து பாருங்க, ஆர் பீயிங் வந்திருக்கு. ஆர் போட்டு ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்ப நாம என்ன பண்ணோம், ஈசா மார்க் போட்டு வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போடணும். பீயிங் ஃபீட் ஷீன்றது சிங்குலர் தான். அப்ப ஆர் வந்தா She is, அது ப்ரெசன்டென்ஸ், அதனால ஈஸ் போடணும். She is being sung. சங்கோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து sing, அது ஐஎன்ஜி சேர்த்தனா singing. She is singing the songs. முடிஞ்சு சிம்பிள். நெக்ஸ்ட், த கிரவுண்ட் வாஸ் பீயிங் டக் பை தி ஒர்க்கர்ஸ். பாருங்க ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. த ஒர்க்கர்ஸ் அப்போ அந்த ஒர்க்கர்ஸ் தான் வந்து இங்கே சப்ஜெக்ட். த ஒர்க்கர்ஸ் என்ன வந்துருக்கு பாருங்க, வாஸ் பீயிங் வந்திருக்கு. அப்போ வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ். அப்போ வாஸ் பீ அப்போ என்ன போடணும், நாமளும் வாஸ் வேர் போடணும். இந்த இடத்துல கிரவுண்டுன்றது சிங்குலர், அதனால வாஸ் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒர்க்கர்ஸ்ன்றது ஃப்ளூரல். அங்கே என்ன பண்ணணும், இப்போ வேர் போடணும். வேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்க என்ன இருக்குது, டக். டக்கோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னன்னா டிக். அப்போ டிக்கு ஐஎன் சேர்த்தா டிக்கிங் அப்படின்னு வந்துடும். டிக்கிங் தி கிரவுண்டு. அடுத்து பாருங்க, த புக் ஹேட் பீன் ரீட் பை மீ. பை மீ வந்திருக்கு. அப்போ ஐ போட்டாச்சு. ஐ போட்டாச்சு. இங்கே என்ன வந்திருக்கு, ஹேடு பீன் வந்து ரீட் வந்திருக்கு. இப்போ ஹேடு பீன் ரீட் வந்தாலே நான் போச்சுங்க, ஹேடு போட்டு பீன் போட்டு ரீட் வந்தாலே அங்கே ஹேடு போட்டு வருது தெரியும். அந்த பீனை மட்டும் அப்படியே பீன் வந்தால் பீனை மட்டும் அப்படியே தூக்கிட்டு மிச்சத்தை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஐ ஹேட் ரீட் தி புக்கு. முடிஞ்சு போச்சு. அடுத்தது, த மார்ஷியல் ஆர்ட் வில் ஹாவ் பீன் லேர்ன்ட் பை மீ. அப்போ இங்கேயும் பை மீ தான் வந்துருக்கு. அப்போ ஐ போட்டுட்டு இங்கே பாருங்க, வில் ஹாவ் பீன் வந்து பீன் வந்தாலே அப்படியே தூக்கிட்டு மிச்சத்தை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஐ வில் ஹாவ் லேர்ன்ட்டு. இங்கே வில்லு போட்டாலும் போடலாம், நீங்கள் ஷெல்லு போட்டாலும் போடலாம், தப்பு கிடையாது. நான் போச்சுங்க, ஐ ஷெல் ஹவ் லேர்ன்ட்டு, வில் ஹவ் ரெண்டு ரெண்டுமே சேம் தான். வில் ஹவ் லேர்ன்ட்டு தி மார்ஷியல் ஆர்ட். நெக்ஸ்ட்டு, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கால்டு. இங்கே பாருங்கள், பை வச்சு எதுவுமே வரல. இந்தமாரி வந்து சப்ஜெக்டே கொடுக்காத சென்டென்ஸுக்கு என்ன பண்ணணும், நம்மளா ஒரு சப்ஜெக்டை போடணும். எப்படி சார் போடுறது, அது வந்து ஒரு பர்சனை குறிச்சா சம்படின்னு போடுங்க, ஒரு பிளேஸை குறிச்சா வந்து சம்வேர் அப்படின்னு போடுங்க. பர்சன் தான் யாரோ ஒருத்தன் கூப்பிட்றானோ யாரோ ஒருத்தான் கூப்பிடுறோம்னா இப்போ சம்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு சப்ஜெக்ட் போடணும். சம்படி என்ன வந்துருப்பாருங்க, ஆர் கால்டு. ஆறு வந்து வெர்பு 3 வந்திருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடணும். அப்போ சம்படி கால், இந்த இடத்துல கால்ஸ் அப்படின்னு போட்டுங்க. கால் தி யார், கால்ஸ் தி ஸ்டூடெண்ட். யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை கால் பண்ணுறாங்க. வெர்பு போட்டாலும் போடலாம், வெர்பு கூட எக்ஸ்போர்ட் போட்டாலும் போடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று, த ப்ராஜெக்ட் ஹேஸ் பீன் டன் பை ஹிம். பை ஹிம் வந்தாலும் என்ன பண்ணோம், ஹீ போடணும். இதுமாதிரி பீன் வந்துட்டாலே பீன் அப்படியே தூக்கிட்டு எழுத்து, ஹீ ஹேஸ் டன்னு. ஹீன்றது சிங்கிளர் தானே, ஹேஸ் போட்டது. ஹீ ஹேஸ் டன் தி போட்டு ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. அப்போ ஈஸியாக பாசிட்டிவ்லேருந்து ஆக்டிவ் மாற்ற என்ன பண்ணோம், எது ஆப்ஜெக்ட்டும் போடணும், கண்டுபிடிச்சி அதுக்கு என்னென்ன. அப்படியே வந்து ஆக்டிவோட ரிவர்ஸ் தான் இது. இதுதான் சிம்பிளான கிராமர். இதோட வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு.
பேலன்ஸ் கிராமர் கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.